வணக்கம். டான்ஸ் செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்த். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நீர்கொழும்பு பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்டது. கிறிஸ்தவ ஒத்துழைப்பு இயக்கம் ஏற்பாடு செய்திருந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு கம்பகா நீர்கொழும்பு பிரதேசத்தில் இடம்பெற்றது. இதன்போது யுத்தத்தில் உயிர் நீத்த உறவுகளை நினைவு கூறும் முகமாக நினைவுச்சுடன் ஏற்றப்பட்டதுடன் பேரணியும் நடத்தப்பட்டது. இந்த பேரணியில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட தரப்பினர் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்துரைத்த தமிழ் அரசியல் கைதிகளுக்கான தேசிய அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அருட்தந்தை சக்திவேல், 9 ஆண்டு மேவாதம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாக கூறப்பட்டு இருக்கின்ற அரசாங்கம் தொடர்ச்சியாக வெற்றி விழாவை கொண்டாடிக்கொண்டு வருவது மட்டுமல்ல, படைத்துறையினருக்கு அவர்களுடைய பதவி உயர்வை கொடுத்து வெற்றி சிங்கள பேரவாத மக்களை அவர்கள் வெற்றி களத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையிலே வடகிழக்கு மக்கள் அந்த இனப்பரவலைக்கு உடன்படுத்துவது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இனப்பிற்கு முகப்படுத்தி வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையிலே இனாயத்துக்கு முகவர்த்த மக்கள், இனப்படுகளுக்கு முகவர்த்த மக்களாக நாங்கள் கூறுகின்றோம். எங்களுக்கு நீதி வேண்டும். அந்த நீதி என்பது அரசியல் நீதி மட்டுமல்ல, அது தன்னிறைவோடு ஒரு தனி உரிமையோடு சுதந்திரத்தோடு வாழ்கின்ற ஒரு அரசியல் உரிமையை மட்டுமல்ல, தேசமாக இனமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கூறுகின்றோம். சர்வதேச மட்டுமே இங்கு யுத்த குற்றங்கள் புரிந்தவர்களை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்று கூறுகின்றோம். போலீஸ் திணைக்களத்துக்கு வெளிநாடுகளிலிருந்து 25 உயர்வர்க்க நாய்க்குட்டிகளை கொள்வனவு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வெடிப்பொருட்களை செயலிழக்க செய்தல் உட்பட போலீஸ் கடமைகளில் ஈடுபடுத்துவதற்காக வெளிநாடுகளிலிருந்து 25 நாய்க்குட்டிகளை கொள்வனவு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இதற்கான டெண்டர் அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது. போலீஸ் மோப்ப நாய் பிரிவின் வேண்டுகோளுக்கு இணங்க போலீஸ் வழங்கல் சேவை பிரிவு நாய்களை கொள்வனவு செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. கடந்த 2019 ஆண்டுக்கு பிறகு போலீஸ் திணைக்களத்துக்கு நாய்கள் கொள்வனவு செய்யப்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆண் மற்றும் பெண் நாய்க்குட்டிகளை இவ்வாறு கொள்வனவு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு போலீஸ் கடமைகளுக்கு இவற்றுக்கு பயிற்சி அளிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போவந்த்லாவ கெசல்கமோ ஓயாவை அகலப்படுத்துவதாக கூறி மாணிக்கக்கல் அகழ்வு மேற்கொள்ளப்பட இருப்பதாக கால்நடை வளப்பாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். நுரலியா காசல்டின் இத்தக்கத்திற்கு நீரேந்தி செல்லும் போவந்த்லாவ கெசல்கமோ ஓயாவை அகலப்படுத்துவதாக கூறி மாணிக்கக்கல் அகழ்வு மேற்கொள்ளப்பட இருப்பதாக போவந்த்லாவ தேசியா தோட்ட கால்நடை வளப்பாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். போவந்த்லாவ கெசல்கமோ ஓயாவில் மழைக்காலங்களில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து அருகாமையில் உள்ள குடியிருப்புகளுக்கு நீர் உட்புகுவதாகவும் குறித்த கெசல்கமோ ஓயாவை 12 ஆழத்திற்கு ஆழப்படுத்த வேண்டுமென கோரி நோர்வுட் பிரதேச சபையினால் நுரலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவுக்கு கோரிக்கை கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கை கமிய குறித்த பிரதேசத்தை தாம் சென்று பார்வையிட்ட போது கெசல்கமோ ஓயாவிற்கு அருகாமையில் எவ்வித குடியிருப்புகளும் காணப்படவில்லை என மக்கள் குறிப்பிட்டனர். இதேவேளை தெரேசியா பகுதி கால்நடை வளப்பாளர்கள் கருத்து வெளியிடுகையில் தமது தோட்டப்பகுதியில் மாத்திரம் 88 குடும்பங்கள் கால்நடை வளர்ப்பை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டனர். இவ்வாறு கெசல்கமோ ஓயாவில் மாணிக்கக்கல் அகழ்வை மேற்கொண்டால் தமது கால்நடை வளர்ப்பு முழுமையாக பாதிப்படையும் என கால்நடை வளர்ப்பாளர்கள் கவலை வெளியிட்டனர். பிரதானமானது மாடு வளர்க்கிற தொழில், அது வந்து பிரதானமாக நல்லாவே பாதிக்கப்பட்டது. ஆத்த அகலப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அதில் உள்ள சேறு சகதி அதுகளையெல்லாம் அள்ளி மேலே போட்டு சில பேரை மாணிக்கக்கல் அப்படி இப்படி செய்ய போனான்னு சொன்னாங்கன்னா எங்களுக்கு சரியான மாதிரி மாடு வளர்க்கறதுல பாதிப்பாகிடும். எது செஞ்சாலும் பரவாயில்ல, மாடு வளர்க்கறதுக்கோ எங்களுக்கோ சுற்றுச்சூழலுக்கோ பாதிப்பு இல்லாமல் செய்யணும்னு கேட்டுக்கொள்றோம். கெசல்கமோ ஆறு அகலப்படுத்துறேன்னு சொல்லி இது வந்து மாணிக்கல் அகலுக்காகத்தான் எல்லாம் முயற்சி பண்றாங்க. ஆனா நாங்க தான் இதுல பாதிக்க போறோம். நாங்கள் மாடு வளர்க்குற பண்ணையாளர்கள் இருக்கோம். கிட்டத்தட்ட 15,000 பேர் கிட்ட இருக்கும். 30 லிட்டர் பால் எடுத்த மாட்டில் இன்னைக்கு வந்து 10 லிட்டர் எடுக்கக்கூடிய நிலமையில தான் பிள்ளை மட்டும் அறுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நிலமையில நீங்கள் வந்து இந்த ஆத்த அகலப்படுத்துறேன்னு சொல்லி மாணிக்கல் அகல் ஒன்று செய்யக்குள்ள நாங்கள் தான் பாதிக்கப்படுவோம். நாங்கள் போன மாசமே இந்த விஷயம் கேள்விப்பட்டோடனே நாங்கள் எங்களோட கால்நடை வைத்திருக்கு கடிதம் மூலம் நாங்கள் அறிவிச்சிருக்கோம். இப்போ இது மக்கள் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு இறங்குவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் மக்கள் ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் இறங்காங்க. நாங்கள் கடிதம் மூலம் நான் அறிவிச்சிருக்கேன், பதில் வரட்டும்னு சொல்லி தான் இது அப்படியே நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு புண்ணாக்கு பிரிமாவால் எங்களால் வாங்கி போடக்கூடிய சாத்திய கூட எங்களுக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து இதே தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த பிள்ளை நம்பி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆற்றை வந்து மாணிக்கல் செய்கிற மாதிரி தான் எங்களுக்கு கேள்விப்பட்டோம். ஜனாதிபதியும் பிரதம மந்திரியும் சேர்ந்து தான் எங்களுக்கு வந்து இதுக்கான ஒரு
தீர்வா முடிவா எடுத்து கொடுக்கணும். சின்ன சின்ன பிள்ளைங்களாம் படிக்கிறதுக்கு அந்த செலவெல்லாம் போக நாங்கள் புண்ணாக்கெல்லாம் வாங்குறது 5000 ரூபா 6000 ரூபா கொடுத்து பிரிமாவெல்லாம் வாங்கி போடுறோம். இந்த பில்லை வச்சு தான் இருக்கும். இந்த ஆட்டை வெட்டுறேன்னு சொல்றாங்க, அதை வந்து வெட்ட வேணாம்னு சொல்லுங்க. இங்கே உள்ள முதலாளி மாருங்க தான் இதை ரெடி பண்ணியிருக்காங்க போல. நான் மிச்சனால மாடு தான் வளர்க்குறோம். பால் எங்களுக்கு வந்து 100 ரூபா தான் தராங்க ஒரு லிட்டருக்கு. ஏன்னா இது வளர்க்க இயலாது. பிரிமா புண்ணாக்கு 5000 ரூபா எங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாது. மாடு வளர்க்குறதா இல்லை விட்டுட்டு போறதானே எங்களுக்கு தெரியாது. அரசாங்கமும் இப்படி போய்கிட்டு இருக்கனால நாங்க மாடு வளர்க்கறதா இல்ல பிள்ளைங்களை இங்க அனுப்புறதானே தெரியாது. இந்த விடயம் தொடர்பில் நுரலியா மாவட்ட அனைத்த முகாமைத்துவ பிரிவு தமது கருத்தை வெளியிட்டுள்ளது. கிசல்கமோ ஓயாவில் மாணிக்கக்கல் அகழ்வை முன்னெடுக்க வேண்டுமானால் மத்திய சுற்றுலா அதிகார சபை மற்றும் நுரலியா மாவட்ட செயலகம் அம்பகமோ பிரதேச செயலகம் ஆகியவற்றிடம் அனுமதி பெற வேண்டும். அப்படி அனுமதி பெறாது மாணிக்கக்கல் அகழ்வை மேற்கொள்ள முடியாது. கிசல்கமோ ஓயாவில் மாணிக்கக்கல் அகழ்வு மேற்கொள்ளப்படுமாயின் அன்றாடம் தேவைக்காக குறித்த ஓயாவின் நீரை பொதுமக்கள் பாவித்து வருகின்றமையால் பல்வேறு அசௌரியங்களை எதிர்நோக்க நேரிடும். மாணிக்கக்கல் அகழ்வு மேற்கொள்ளப்படுவதால் காசல்டி நீர்த்தேக்கத்தில் மண் குவிந்து காணப்படும். அவ்வாறு மண் குவிந்து காணப்படுகின்ற போது காசல்டி நீர்த்தேக்கத்தில் ஆழம் குறைவடைந்து காணப்படும் என நுரலியா மாவட்ட அனைத்த முகாமைத்துவ பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதனால் கிசல்கமோ ஓயாவில் முன்னெடுக்கப்பட உள்ள மாணிக்கக்கல் அகழ்வை உடனடியாக இடைநிறுத்த ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் தீ விபத்துக்குள்ளாக இன்றுடன் ஒரு வருடம் பூர்த்தியாகியுள்ளது. கொழும்பை அண்மித்த கடற்பரப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய எம்வி எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் தீ விபத்துக்குள்ளாகி இன்றுடன் ஒரு வருடம் பூர்த்தியாகியுள்ளது. எனினும் அதனால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்பின் தாக்கம் இன்னும் தீரவில்லை என மீனவ சமூகம் கவலை வெளியிட்டுள்ளது. கடந்த வருடம் மே மாதம் 20ஆம் தேதி அன்று கொழும்பு கடற்கரையில் இருந்து 9.5 கடல் மைல் தொலைவில் நங்கூரம் விட்டிருந்த எம்பி எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் பாரிய தீ விபத்துக்குள்ளானது. குறித்த கப்பலில் ரசாயனங்கள் மற்றும் அழகுசாதன பொருட்கள் என்பன உள்ளடங்கிய 1486 கொள்கலன்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட பாரிய தீ பரவலினால் தொடர்ந்து 13 நாட்களுக்கு பிறகு குறித்த கப்பல் கடலில் மூழ்கியது. இந்த தீ விபத்து கடல்வாழ் உயிரினங்களின் அழிவுக்கு பெருமளவு வழிவகுத்ததுடன் கடற்கரை பகுதிகளிலும் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தியது. கப்பல் தீப்பிடித்து ஒரு வருடம் கடந்துள்ள நிலையில் அதன் தாக்கம் இன்னும் உள்ளது என்பதற்கு பமுனுகம ஷரகுவ கடற்கரை சிறந்த சான்றாகும். இதேவேளை உஸ்வெடஹேயாவ தல்தியவத்த லுனாவ மீன்பிடி துறைமுகங்களில் இருந்து கடலுக்கு செல்லும் மீனவர்களின் மீன்பிடி வேலைகளில் இன்னமும் கப்பலின் கழிவுப் பொருட்கள் சிக்குண்டு கொள்வதாக மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அத்துடன் தமக்குரிய நஷ்டஈடு இதுவரை கிடைக்கவில்லை எனவும் மீனவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஆலியடி வேம்பு தர்மசங்கரி மைதானத்தில் எரிவாயுவை பெற்றுக் கொள்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். ஆலையடி வேம்பு தர்மசங்கரி மைதானத்தில் எரிவாயு வழங்கப்படுவதாக கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து இன்று அதிகாலை 3 மணி முதல் அதிகளவிலான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். அரச உத்தியோகத்தர்கள், அன்றாட தொழிலாளர்கள், பெண்கள், சிறுவர்கள், வயோதிபர்கள், கர்ப்பிணி பெண்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்கள் காத்திருந்த போதிலும் எரிவாயு விநியோகம் முன்னெடுக்கப்படாமையினால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படாது எனும் தகவல் அறிந்த மக்கள் மிகுந்த வேதனையோடு அவ்விடத்தை விட்டு நகர் காத்திருந்தனர். இதனால் குறித்த வீதியினுடனான போக்குவரத்து தடைப்பட்டது. இதன்போது குறித்த பகுதிக்கு வருகை தந்த அக்கறை பெற்ற போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவினர் மக்களுக்கு எடுத்துரைத்து வீடுகளுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தல் வழங்கினர். இதனை அடுத்து அங்கு குழுமியிருந்த பொதுமக்கள் கவலையடைந்த நிலையில் அரசாங்கத்தை திட்டி தீர்த்து வெளியேறினர். ஆலையடி வேம்பில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் இடம்பெறவில்லை என்பதுடன் இதுபோன்ற 2 சம்பவங்கள் இதற்கு முன்னரும் இடம்பெற்றதாக பாதிக்கப்பட்டவர்கள் விசனம் வெளியிட்டனர். இதேவேளை அமைதியாக இருக்கும் ஆலையடி வேம்பு மக்களை போராட்டக்காரர்களாக மாற்றி விடாதீர்கள் எனவும் பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காலைல விடுஜாம 3 மணிக்கு எல்லாம் இங்க சனங்கள் வந்துட்டாங்க. தர்மசங்கர் கிரவுண்டுக்கு முன்னுக்கு நிக்கிறாங்க. இன்றைக்கு நேற்று இல்ல, இப்ப கிட்டத்தட்ட 2 மாசம் இந்த பிரதேசத்திலும் எரிவாயு இல்லாத பிரச்சனை இருக்கு. இது மட்டும் இல்லாம அங்கால பக்கம் ஒரு பக்கம் போனீங்கன்னா பெட்ரோலியம் ஒன்றிய பிரச்சனை போகுது. ஏன் இந்த ஆலய பிரதேசத்துல மட்டும் இப்படி கொண்டு வராங்கன்னு தெரியாது. இன்றைக்கு பாருங்க, அதிகாலையில வந்தவங்க இந்த அறிவித்தல் யாரு கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஒரு சரியான தகவல் வழங்கப்படுது. இன்றைக்கு காலையில இருந்து பாருங்க
இந்த மக்கள் வந்து இங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. குழந்தை பிள்ளைகளை வீட்டுல வச்சு கொண்டு தாய்மார் வந்து இங்க நிக்கிறாங்க. வேலைக்கு போயிட்டு இன்றைக்கு விடுமுறை நிக்கிற நாங்கள் வந்து நிக்கிறோம். கர்ப்பிணி தாய்மார் வந்து நிக்கிறாங்க. இது என்ன ஒரு தகவலை கொண்டு வாங்கல, சரியான வகையில தகவலை கொண்டு வந்து இந்த மக்களை வழிநடத்த தேவைப்பாடு இருக்கின்றது. இங்க பாருங்க எரிவாயு கண்ட எத்தனை பேர் இங்க லைன்ல நிக்கிறாங்க, எவ்வளவு தூரம் நிக்கிறாங்க. இன்றைக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது அரசாங்கம் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். சரியான தகவலை கொடுங்க மக்களுக்கு, பிள்ளையான தகவலை பரப்பி இன்றைக்கு வந்து பாருங்க இன்றைக்கு ரோட்டு புல்லா சனங்கள் ரோட்ல நிக்குது. இதுக்கு சரியான ஒரு தீர்வு சரியான ஒரு இடத்துல கொண்டு வரணும். இது யாரு எப்ப வரும் தகவலை வந்து மக்களுக்கு சரியான நேரத்தில் வழங்க வேணும். இதுதான் மிக முக்கியமான பிரச்சனை இருக்கிறது. போலி தகவலை தந்து நாங்கள் ஏமாறக்கூடாது. அப்படியா இருந்தும் உங்களுக்கு இந்த இதுகளை கேஸ் வாயு விளைத்தாரு அரசாங்கம் இப்படி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கி. நாங்கள் இப்ப இன்றைய கொல்லி கூட வாங்குறதுக்கு வசதி இல்லாத மக்களும் கூட இருக்கணும். இந்த காரியங்களுக்கு போறவர்கள் வேலைக்கு போறவர்கள் எல்லாம் முக்கியம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும். கற்பின் பெண் ரெண்டு மூன்று பேர் இருக்கணும். அவங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு கடும் மனத்தாவமா இருக்கு. நாங்கள் ஆண்களா இருந்து நாங்கள் இருவரிகள் நிக்கலாம். இந்த வெயில் கூட இவங்க நிக்கக்குள்ள இந்த கற்பின் பெண் வாங்கி எரிவாயு வருதுன்னு சொல்லி ஒரு பொய்யான வதந்தியை உண்டு பண்ணி காலையில விடியச்சாம மூணு மணியில இருந்து மக்கள் கடும் சிரமத்துக்கு மத்தியில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆயிரம் பிரதேசம் இதுவரைக்கும் அமைதியான வழியில தான் இந்த கேசிகளை பெற்று கொண்டிருந்தாங்க. இன்றையிலிருந்து நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆயிரம் பிரதேசத்துக்கு கட்டாயமாக நாளை எரிவாயு கிடைக்காவிட்டால் பிஜிஐ மறைத்து ஆயிரம் பிரதேச மக்கள் அனைவரும் போராட்டத்தை ஏற்படுத்தும். சுவராக அனைத்து வீதிகளும் மூடப்படும். இதுவரைக்கும் அமைதியான வழியில போராட்டங்கள் நடக்கப்படாம இந்த ஒரே ஒரு இது ஆயிரம் பிரதேசம் மட்டும்தான். சாதனதர பரீட்சை வினாத்தாள்களை பரீட்சை ஒருங்கிணைப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் பணி இன்று ஆரம்பமாகியுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன தெரிவித்துள்ளார். கல்வி போத்தராதர சாதனதர பரீட்சை வினாத்தாள்களை பரீட்சை ஒருங்கிணைப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் பணி இன்று ஆரம்பமாகியுள்ளதாகவும் போலீஸ் பாதுகாப்பில் வினாத்தாள்கள் கொண்டு செல்லப்படுவதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன தெரிவித்துள்ளார். இதனால் சாதனதர பரீட்சை கடமைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ள உத்தியோகஸ்தர்களுக்கு எரிபொருள் பெற்றுக் கொள்வதற்கு விசேட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அது நாளை பிற்பகல் 3 மணி முதல் மாலை 5 மணி வரையாகும். குறித்த காலப்பகுதியில் உத்தியோகஸ்தர்கள் அருகிலுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு சென்று பரீட்சை கடமை நியமன கடிதம் மற்றும் தேசிய அடையாள அட்டையை சமர்ப்பித்து எரிபொருளை பெற்றுக் கொள்ளும் சந்தர்ப்பம் கிடைக்கும். இது தொடர்பாக அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலைய முகாமையாளர்களுக்கும் அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பரீட்சைக்கு தோற்றவுள்ள பரீட்சார்த்திகளுக்கு போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தப்படும் என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. எனினும் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களை ஏற்றிச் செல்வதற்கு அரசாங்கம் விரைவில் தமது பேருந்துகளுக்கு டீசலை வழங்க உரிய முறைமையை உருவாக்க வேண்டும் என தனியார் பேருந்து சங்கங்கள் தெரிவித்துள்ளன. அத்துடன் தனியார் பேருந்துகளுக்கான டீசலை இலங்கை போக்குவரத்து சபை டிப்போக்கள் மூலம் பெற்றுக் கொள்வது நடைமுறை சாத்தியம் அற்றது என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத் தலைவர் ஹெமனு விஜயரத்ன குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் கடன் நெருக்கடியை தீர்ப்பதற்கு ஆதரவு வழங்க தயார் என சீன வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இலங்கையின் கடன் நெருக்கடியை தீர்ப்பதற்கான முழுமையான உதவியையும் ஆதரவையும் வழங்க தயார் என சீன வெளிவிவகார அமைச்சக பேச்சாளர் ஒவாங் வென்பின் தெரிவித்துள்ளார். முறையான தீர்வுகளை பெறுவதற்கு இலங்கையுடன் ஆலோசனைகளை மேற்கொள்வதற்கு உரிய நிதி நிறுவனங்களுக்கு சீனா ஆதரவளிக்கின்றது. உரிய நாடுகள் மற்றும் நிதி நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்ற சீனா தயாராக உள்ளது. இலங்கையின் கடன் சுமையை குறைப்பதற்கும் இலங்கை பெருந்தக அபிவிருத்தியை அடைவதற்கும் சாதகமான பங்களிப்பை வழங்க சீனா தயாராக உள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு மற்றும் நிதி வழங்கும் சகாக்களின் நியாயபூர்வமான உரிமைகள் மற்றும் நலன்களையும் முதலீடு மற்றும் நிதியின் ஸ்திரத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையும் உறுதி செய்வதற்கான சுயாதீன முயற்சிகளை இலங்கை மேற்கொள்ள வேண்டும் என சீன வெளிவார அமைச்சக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். சத்ர சீச்சின் பின்னர் தைப்பதற்கு பயன்படுத்தும் நூல் உள்ளிட்ட பொருட்களுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வைத்தியர் ஜே ருவான் பண்டார தெரிவித்துள்ளார். மகப்பீட்டு சத்திர சிகிச்சையின் பின்னர் தைப்பதற்கு பயன்படுத்தப்படும் நூல் உள்ளிட்ட பொருட்களுக்கு பாரிய தட்டுப்பாடு நிலவுவதாக மருத்துவர்கள் மருத்துவ மற்றும் குடிமை உரிமைகள் நிபுணத்துவ சங்கத்தின் பொதுச் செயலாளர் வைத்தியர் ஜெயர்வான் பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய உபகரண பிலிபந்து விசேஷ சுவாபலி மக்கள்
ஏ அடுபாடு தியனத்தங் வலட்ட. அண்மையில் எமது சங்கமானது பிரதமரின் செயலாளர் சமன் ஐக்கியநாயக்கா மற்றும் மருந்து விவகாரங்கள் தொடர்பில் ஆராயும் குழுவின் தலைவர் ருவான் விஜயவர்தன ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடினோம். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள சுகாதார பிரச்சனைகள் குறித்து இதன் போது கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பின் போது நாம் கலந்துரையாடிய விடயங்கள் தொடர்பில் சாதகமான பதில்கள் கிடைத்தன. நாட்டில் தற்போது தீவிர நிலைமையை அடைந்துள்ள மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாட்டை நிவர்த்திப்பதற்கு தற்காலிக தீர்வாக மருந்து தட்டுப்பாடுகளை தீர்ப்பதற்கான ஒரு குழுவை நியமித்து அதற்கூடாக பிரதேச வைத்தியசாலைகளுக்கு தேவைப்படுகின்ற அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் ஏனைய மருத்துவ உபகரணங்கள் எவை என்பது தொடர்பில் ஆராய்ந்து பார்த்து அவ்வாறான குறைபாடுகள் நிலவும் வைத்தியசாலைகளுக்கு மட்டும் குறைபாடுகளை நிவர்த்திப்பதற்கு அவர்கள் உடன்பட்டனர். தற்போதைய நிலையில் சில வைத்தியசாலைகளில் மகப்பயிற்று சத்திர சிகிச்சையின் பின்னர் தைப்பதற்கான நூல்களுக்கு பாரிய தட்டுப்பாடு நிலவுகின்றது. நான் தனிப்பட்ட ரீதியில் அந்த மருத்துவ உபகரணங்களை வைத்தியசாலைக்கு பெற்றுக் கொடுத்துள்ளேன். அதே போன்று நோய்களுக்கு மூக்கினூடாக உணவூட்டும் குழாய்களுக்கும் தட்டுப்பாடு நிலவுகின்றது. நாட்டில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதை மறப்பதற்கு இல்லை. பிரதேச வைத்தியசாலைகளிலேயே மருந்துகளுக்கு அதிகளவான தட்டுப்பாடு நிலவுகின்றது. குறிப்பாக சத்திர சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகள் உபகரணங்களுக்கு பாரிய தட்டுப்பாடு நிலவுகின்றது. மே காரணமாக ஹரவாக நியம சந்தா கிராமாத்திவர கார் சாதக பலகாய பீட்டவல கட்டுத்து கிரியமட்ட எம காரியாலே லேகாம் துமா சா வைத்திய கட்டு சம்பந்த காரகர் வான் விஜயவர்தன மெத்துமா இக்கங்கதாய பலகிரிம அப்பி இதாமத் தனாத்மக பலங்கின்ன உன் மே சந்தா ஹொந்தின் அனுகத வே கியா. அம்பாறை மாவட்டத்தில் எரிபொருளுக்காக மக்கள் காத்திருக்கின்றனர். அம்பாறை மாவட்டத்திலும் எரிபொருளுக்கான கேள்விகள் அதிகரித்துள்ள நிலையில் எரிபொருள் வழங்கும் சகல எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக மக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருக்கின்றனர். ஆலேடி வேம்பு பலநோக்கு கூட்டுறவு சங்க எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நேற்றிரவு முதல் பெட்ரோலை பெற்றுக் கொள்வதற்காக மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஆட்டோ வாகன உரிமையாளர்கள் இரு வரிசைகளில் காத்திருந்ததுடன் இன்று காலை வரை எரிபொருள் வழங்கப்பட்டது. எனினும் காலை 10 மணியளவில் எரிபொருள் முடிவடைந்ததால் அதிகளவான பொதுமக்கள் வாகனங்களுடன் திரும்பி சென்றனர். மின்சாரம் தடைப்பட்டதன் விளைவாக எரிபொருள் வழங்கும் செயற்பாடுகள் ஜெனரேட்டர் மூலமாகவும் இடம்பெற்றது. கொழும்பில் மாணவர் கூட்டமைப்பு முன்னெடுத்த ஆர்ப்பாட்ட பேரணியின் மீது போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர். அனைத்து உயர் தேசிய டிப்ளமா மாணவர் கூட்டமைப்பு இன்று பிற்பகல் முன்னெடுத்த ஆர்ப்பாட்ட பேரணியின் மீது போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் நீட்டாரை பிரயோகம் என்பவற்றை மேற்கொண்டனர். உலக வர்த்தக சந்தை பகுதி கூடாக ஆர்ப்பாட்ட பேரணியானது சென்ற நிலையில் ஆர்ப்பாட்டத்தை தடுப்பதற்கான முயற்சியில் போலீசார் ஈடுபட்ட போது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டது. இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து செல்வதற்காக போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகங்களை மேற்கொண்டனர். இந்த நிலையில் உலக வர்த்தக சந்தை பகுதியில் பதட்டமான சூழல் ஏற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசாரின் தடைகளை மீறிக்கொண்டு செல்ல முற்பட்டனர். இதன்போது வீதி தடைகளை இழுத்து வீதியில் வீசி எறிந்ததையும் அவதானிக்க முடிந்தது. அனைத்து உயர் தேசிய டிப்ளமா மாணவர் கூட்டமைப்பினரின் ஆர்ப்பாட்ட பேரணிக்கு எதிராக கொழும்பு கோட்டை போலீசார் நீதிமன்ற உத்தரவை பெற்றுக் கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி மந்திகை எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மக்கள் மிக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி மந்திகை எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பெட்ரோலை பெற்றுக் கொள்வதற்காக முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பவற்றுடன் மக்கள் மிக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். கடந்த 3 தினங்களாக எரிபொருள் இல்லாத நிலையில் இன்று எரிபொருள் வந்ததை அடுத்து எரிபொருள் விநியோகிக்கப்பட்டுக் கொண்டிருந்த சற்று நேரத்தில் மின்சாரம் தடைப்பட்டதால் விநியோகம் நிறுத்தப்பட்டது. இருப்பினும் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக 300க்கும் மேற்பட்ட முச்சக்கர வண்டிகளுடனும் 1000க்கும் மேற்பட்டோர் மோட்டார் சைக்கிள்களுடனும் மக்கள் காத்திருக்கின்றனர். ஆனால் மொத்தமாக 6600 லிட்டர் பெட்ரோல் மட்டுமே எரிபொருள் நிலையத்துக்கு வழங்கப்பட்டதாக ஊழியர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இன்றைய சூழ்நிலையில் தமிழ் தரப்பு அரசாங்கத்திடம் தமது நியாயமான கோரிக்கையை முன்வைக்க தவறினால் அல்லது தயங்கினால் அது ஒரு வரலாற்று தவறாகிவிடும் என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன சீர்திருத்தத்திற்கான நடவடிக்கைகள் அரசியல் முக்கியத்துவத்தை பெறுகின்ற நிலையில்
தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகள் அனைத்தும் இந்த விடயம் தொடர்பில் விரைவில் கலந்துரையாட முன்வர வேண்டும் என தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா பகிரங்கமாக அழைப்பு விடுத்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். முன்னெப்பொழுதும் இருந்திராத மிக கடுமையான பொருளாதார நெருக்கடிக்குள்ளும் பிரதான சிங்கள அரசியல் அணிகளுக்கு இடையில் அதிகார போட்டிகள் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கின்றன. அத்துடன் உட்கட்சி பூசல்களும் மேலிழந்து நிற்கின்றன. ஆயினும் 20வது அரசியல் சாசன திருத்தத்தின் ஊடாக இல்லாதொழிக்கப்பட்ட 19வது திருத்தத்துக்கு மீண்டும் உயிர் கொடுப்பதற்காக 21வது திருத்தம் என்பது பரந்துபட்ட அரசியல் கருத்தொற்றுமையுடன் முன்மொழியப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஆட்சி முறையை நீக்கி முழுமையான பார்லமென்ற ஆட்சி முறையை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்பதிலும் கருத்தொற்றுமை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று பாராளுமன்றத்தின் முன் உள்ள நிலையில் அதன் தலைவிதி எப்படி அமையும் என்று திட்டவட்டமான எதிர்வு எதனையும் இப்போது கூற முடியாது. என்றாலும் ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிப்பதற்கான பாராளுமன்ற அங்கீகாரம் சமீப எதிர்காலத்தில் கிடைக்கும் என எதிர்பார்க்க முடியும். அரசியல் சாசனத்தின் அடிப்படை அம்சங்களில் ஒன்றான ஜனாதிபதி ஆட்சி முறையை நீக்குவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றிலும் சம்மதம் பெறப்பட வேண்டும் என்பதால் இந்த அரசியல் சாசன சீர்திருத்தத்திற்கான நடவடிக்கைகள் பாரிய அரசியல் முக்கியத்துவத்தை பெறுகின்றன. இந்த சூழ்நிலையில் நாட்டின் தொடர் பிரச்சினையான இன நெருக்கடி விவகாரத்தில் சமஷ்டி என்று அழைக்கப்படும் இணைப்பாட்சி முறையை அரசியல் தீர்வாக முன்வைத்து வந்திருக்கும் தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒன்றுபட்டு நின்று இந்த அரசியல் சீர்திருத்த நடவடிக்கைகளை கையாள வேண்டிய பெரும் பொறுப்பை கொண்டுள்ளன. ஜனாதிபதி ஆட்சி முறை அகற்றப்படும் அதே நேரத்தில் இந்த நாட்டில் இன ரீதியான மோதல்களுக்கும் தொடர் அழிவுகளுக்கும் பொருளாதார பின்னடைவுகளுக்கும் அடிப்படையாக அமைந்த ஒற்றையாட்சி முறையும் நீக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்த் தேசியம் சார்ந்த அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒரே குரலில் வலியுறுத்த முன்வர வேண்டும். ஒற்றையாட்சி மீதான சிங்கள மக்களின் உளவியல் ரீதியான பிடிவாத பற்று என்பது அரசியல் தீர்வு விவகாரத்தில் மாபெரும் தடையாக இருந்து வந்துள்ளது என்ற போதிலும் இன்றைய சூழ்நிலையில் தமிழர் தரப்பு தனது நியாயமான கோரிக்கையை முன்வைக்க தவறினால் அல்லது தயங்கினால் அது ஒரு வரலாற்று தவறாகிவிடும் என்பதை நாம் அழுத்தி கூற விரும்புகின்றோம். எனவேதான் தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகள் அனைத்தும் இந்த விடயம் தொடர்பில் விரைவில் கலந்துரையாட முன்வர வேண்டும் என எமது கட்சி பகிரங்கமாக அழைப்பு விடுக்கின்றது என தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண நகரின் மத்தியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். யாழ்ப்பாண நகரை சூழ உள்ள 3 எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபம் அருகாமையில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்திலும் ஸ்டான்லி வீதியும் கஸ்தூரியார் வீதியும் சந்திக்கும் பகுதியில் வீதியின் இருபக்கமும் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் முன்பாகவும் மக்கள் காத்திருக்கின்றனர். மோட்டார் சைக்கிள்கள் ஒரு புறமும் முச்சக்கர வண்டி மற்றும் கார்கள் மற்றொரு புறமும் காத்திருக்கின்றன. இதனால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை சூழ உள்ள பகுதிகளிலும் வீதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டக்காரர்களால் வீதிகள் தடைப்பட்டுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தை இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டக்காரர்களால் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எரிபொருள் நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்பட மாட்டாது என கொள்கை ரீதியான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். எரிசக்தி அமைச்சர் இன்று இடம்பெற்ற உடல் சந்திப்பில் கலந்து கொண்ட எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர இதனை தெரிவித்தார். கொள்கை ரீதியில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். அரசாங்கம் என்ற வகையில் எரிபொருள் தட்டுப்பாடு காணப்பட்டாலும் மின்வெட்டு நேரத்தை அதிகரிக்காமல் இருப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். வாகனங்களுக்கு தேவையான எரிபொருளை மாத்திரம் பெற்றுக் கொள்ளுமாறும் எரிபொருளை வீடுகளில் சேமித்து வைத்துக் கொள்வதை மக்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார். எரிபொருள் பிரச்சினை காரணமாக மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன என ஆசிரியர் அதிபர் சபை முன்னணி தெரிவித்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடானது மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை வெகுவாக பாதித்துள்ளதாக ஆசிரியர் அதிபர் சேவை முன்னணியின் செயலாளர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். காப்போது சாதாரண தர பரீட்சை நடவடிக்கைகளுக்காக வரும் அதிபர் ஆசிரியர்களுக்கு எரிபொருளை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். අපි අද ලංකා ගුරු සේවා සංගමයේ ලෙස මේ මාධ්‍ය හමුවක් කැඳවන්න තීරණය කළ ඔබ කවුරුත් දන්නවා ලබන සඳුදා සාමාන්‍ය පෙළ විභාගයේ ආරම්භ වීමට නියමිතව තිබෙනවා
எதிர்வரும் திங்கட்கிழமை கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை ஆரம்பமாக உள்ளது. காப்போத்து சாதாரண தர பரீட்சைக்கு 2 வாரங்கள் இருக்கும் போதே காலிமுகத்திடலில் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்கள் மீது மிலேச்சுத்தனமான தாக்குதல் நடத்தப்பட்டது. மகிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, ஜோன்சன் பெர்னாண்டோ ஆகியோர் நாடளாவிய ரீதியில் இருந்து அவர்களது அடிவரடிகளை இணைத்துக் கொண்டு மிலேச்சுத்தனமான தாக்குதலை மேற்கொண்டனர். இந்த சம்பவம் காரணமாக இம்முறை காப்போத்த பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் மன ரீதியில் பாதிப்பை எதிர்கொண்டனர். அவர்களது இயல்பான கல்வி நடவடிக்கைகளும் பாதிப்பை எதிர்கொண்டது. பரீட்சை திணைக்களமானது பரீட்சை இடம்பெறுவதற்கு 1 வாரத்திற்கு முன்பாக பிரத்யேக வகுப்புகள் உள்ளிட்ட சகல விடயங்களையும் இடைநிறுத்தியது. இவ்வாறு செய்வது தவறு, ஏனெனில் காலிமுகத்திடலில் ஏற்பட்ட வன்முறையானது ஏற்கனவே 1 வாரத்தை இல்லாமல் செய்துவிட்டது. அந்த மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. எனவே இந்த தீர்மானத்தை உடனடியாக மாற்றுங்கள் என்று இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் பரீட்சை திணைக்களத்திற்கு அறிவுறுத்தியது. இதனையடுத்து இந்த வாரம் அந்த மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கான இடமளிக்கப்பட்டது. எதிர்வரும் 23ஆம் தேதி லட்சக்கணக்கான மாணவர்கள், அதேபோன்று 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், அதிபர்கள் உள்ளடங்கலாக பல்வேறு தரப்பினர் பரீட்சை நடவடிக்கைகளில் பங்கேற்க உள்ளனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து பிரச்சனையுடன், எரிபொருள் பிரச்சனையுடன் எவ்வாறு பரீட்சை நடவடிக்கைகளுக்கு சமூகம் அளிப்பது? கடந்த 9ஆம் தேதி நாட்டையே எரியூட்டியதன் பின்னர் 10ஆம், 11ஆம், 12ஆம், 13ஆம் தினங்களில் பாடசாலையின் கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதற்கு எந்த விதத்திலும் அனுமதி வழங்கப்படவில்லை. இந்த நாட்டை எரியூட்ட வேண்டும் என்ற நோக்கில் செயற்பட்ட தரப்பினர் காரணமாக கடந்த 9ஆம் தேதிக்கு பின்னர் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளன. தற்போது எரிபொருள் பிரச்சினை காரணமாக மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி பிரகடனம் செய்த அவசரகால சட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டிருந்த அவசரகால சட்டம் நேற்றிரவு முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கடந்த 6ஆம் தேதி விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் அவசரகால சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டது. பாதுகாப்பு படையினருக்கு முழு அதிகாரம் அளித்து மே மாத தொடக்கத்தில் 2வது முறையாக அவசரகால நிலையை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பிரகடனம் செய்தார். அவசரகால சட்டத்தை அமல்படுத்துவதும் நடைமுறைப்படுத்துவதும் நாடாளுமன்ற சட்ட விதிகளுக்கு உட்பட்ட நிலையில் அது நிறைவேற்றப்பட்டு 14 நாட்களுக்குள் ஜனாதிபதியால் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். எனினும் 14 நாட்களுக்கு மேலாகியும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படாத காரணத்தினால் அது ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நாட்டில் அமல்படுத்தப்பட்டிருந்த அவசரகால சட்டம் நேற்று நள்ளிரவுக்கு பின்னர் நீக்கப்பட்டதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.